வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் பேயில் எப்படி நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து பே பண்ணுவது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பில்ஸ்னு இருக்கும். அந்த பிஸ்னஸ் பில்ஸ் கீழே பில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்ஸை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோடைய எலக்ட்ரிசிட்டி பில்லரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் தமிழ்நாடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இதில் கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இதில் கன்சியூமர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். ரீஜனல் கூட என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய கன்சியூமர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா 01 ஸ்டார்ட் பண்ணணும். மதுரையாக இருந்தீங்கன்னா 05 ஸ்டார்ட் பண்ணணும். இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுடைய கஸ்டமர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். கஸ்டமர் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து லிங்க் அக்கௌண்ட்னு இருக்கும், அந்த லிங்க் அக்கௌண்ட்டை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுள் பே எடுக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், கன்சியூமர் நம்பர், அக்கௌண்ட் நேம் எல்லாமே இருக்கும். செக் பண்ணிவிட்டு கீழே லிங்க் அக்கௌண்ட் கொடுங்க. லிங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் பில் டேட்டும் டீ டேட்டும் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பே பில் கொடுங்க. பே பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பேயில் எப்படி பே பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து பே பண்ணியாச்சு. இதே ப்ரொசீஜர் தான் எல்லா ஆப்புக்கும். உதாரணமாக அமேசான் பே, ஏர்டெல், பேடிஎம் இது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம கூகுள் பேயில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியே நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்கள் பே பண்ணலாம். இந்த கூகுள் பே மூலிமா நீங்கள் எத்தனை பேருடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்கள் பே பண்ணலாம், அதுக்கு நீங்கள் இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மார்க் இருக்குது, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா லிங்க் அக்கௌண்ட் இருக்கும். லிங்க் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். மறுபடியும் இதில் கன்சியூமர் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலி யாரோ நம்பரோ நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லிங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.